பட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இதேபோன்று மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் பங்கேற்க தவறிய மாணவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்கியது. மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதே நேரம் பிளஸ் டூ வகுப்புக்கு 24ஆம் தேதி இறுதித் தேர்வு என்பதால் திட்டமிட்டபடி தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. பிளஸ் ஒன் வகுப்பிற்கு ஒரு நாள் பாடத்திற்கு மட்டும் தேர்வு நடத்தப்படாத நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஜூன் 1 முதல் 12ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்தார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற எஸ்எஸ்டி படிக்கின்ற மாணவர்களுக்கு 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் தேர்வு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஒத்திவைக்கப்பட்ட பிளஸ் ஒன் தேர்வு ஜூன் 2ஆம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்க முடியாத மாணவர்களுக்காக ஜூன் 4ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு 26ஆம் தேதி முடிக்காத அந்த தேர்வை 2ஆம் தேதி தேர்வுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 24ஆம் தேதி நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் வர இயலவில்லை என்று பத்திரிகை செய்தியில் வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு தேதியை நிர்ணயித்து அவர்களுக்கும் எழுதுவதற்கு வாய்ப்பு அளிப்பேன் என்று குறிப்பிட்டார்கள். அடிப்படையில் முதல்வருடைய ஒப்புதலோடு அது 4ஆம் தேதி என்று அந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணிகள் மே 27ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறினார். 10ஆம் வகுப்புக்கான புதிய தேர்வு அட்டவணைப்படி ஜூன் 1ஆம் தேதி மொழிப்பாட தேர்வு நடத்தப்படும். ஜூன் 3ஆம் தேதி ஆங்கிலமும் 5ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி விருப்ப பாடம், 8ஆம் தேதி அறிவியல், 10ஆம் தேதி சமூக அறிவியல், 12ஆம் தேதி தொழிற்பிரிவு தேர்வுகள் நடைபெறும். பிளஸ் டூ மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு ஜூன் 2ல் வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு குறித்து ஆசிரியர்கள் பெற்றோர் சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு பரிசீலனை செய்யப்பட்டதா என்றும் வருகின்ற 17ஆம் தேதிக்கு பின்பும் ஊரடங்கு நீடிக்குமா இல்லையா என்பது உறுதியாக தெரியாத நிலையில் தேர்வு தேதியை ஏன் அறிவிக்க வேண்டும் என்றும் வினவியுள்ளார். மே 31 வரை போக்குவரத்து வசதிக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஜூன் 1ஆம் தேதி மாணவர்கள் எப்படி தேர்வுக்கு வருவார்கள் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கொரோனா பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களை மன ரீதியாக தயார் செய்த பின்னர் தேர்வு தேதியை அறிவிப்பதே சரியாக இருக்கும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார்.